இந்தாங்க உங்கள் வீடு மாதிரி பார்த்துக்கணும் சரியா, கண்ட இடத்துல ஆணியெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்புறம் அந்த சண்டே கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க செலிபிரிட்டிலாம் பண்ணக்கூடாது. அக்கம் பக்கத்துலாம் வீடு இருக்கு, நம்ம 11 மாசம் கழிச்சு அக்ரிமெண்ட் மாற்றிக்கலாம். மாதம் 1ஆம் தேதி ஆனால் கரண்ட் பில் கொடுத்துருந்தோம் பாருங்க சார். வீடு செட் ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்கலாம்ல சார். தம்பி இது ரொம்ப ராசியான வீடு, இங்கே இருக்கும்போது தான் வேலைச்சேரில் இன்னொரு வீடு வாங்கி கட்டிட்டு போனேன்னா பார்த்துக்கேன். ஏன் சார் தண்ணியில் மிதக்கிற ஏரியாவில் வீடு வாங்கிட்டு போனீங்க? தம்பி இது ரொம்ப ராசியான வீடு, நீங்கள் இருந்து பாருங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும். சரி வாழ்த்துக்கள், வரட்டுங்களா? ஓகே தேங்க் யூ சார். பார்த்து வாடி சார். சார் யார் நீங்க? சார் நாங்க புதுசா மேல் வீட்டு குடித்தன வந்திருக்கோம், நாளை காலைல பால் காய்ச்சறோம். சரி நீங்க அவசியம் வரணும் சார். நீங்க ஃபேமிலியோட வரணும். ஃபேமிலி எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, ஆனா நான் கண்டிப்பா வந்துறேன். சரிங்க சார், நன்றி சார். வாங்க சார், வரேன் சார். சரி சார், வரேன் சார். வணக்கம். வரேன். என்னடி ஏன் மூஞ்சை பார்க்கவே மாட்டான்? உன் மூஞ்சி பார்க்குற மாதிரியா இருக்கு. அடேங்கப்பா இவங்க பெரிய உலக அழகி, வாடி திங்கிற மாதிரி பார்க்குறான். பிளடி சுகர் டேடி. The next day. சுகர் கரெக்டா இருக்குல்ல? வாங்க 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 உட்காருங்க. ஏய் பால் எடுத்து வாடி. இந்தாங்க. ஏண்டி கீழ் வீட்டுக்காரர் வரேன்னு சொன்னார், இன்னும் ஆள காணா? நான் வேணா போய் பார்த்துட்டு வருவா. ஏய் அவருக்கு விருப்பம் இருந்தா தான் அவரே வந்திருப்பார்ல. விருப்பம் இருக்குதுனால தானே முதல்ல வந்திருக்கேன். யாருங்க நீங்க? தம்பி நான் தான். சார் நீங்களா? நான் கூட இவங்க சொந்தக்காரங்களா நினைச்சேன் சார். நான் உங்க சொந்தக்காரன் தான் நினைச்சேன். நானும் உங்களுக்கு சொந்தக்காரன் தான். எப்படி? இன்னைக்கு வெளியூர்ல இருந்து பிழைக்க வரவங்களுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொந்தக்காரங்க. போட்டீங்க நீ தனியாக குடி கட்டி காய போட்டுக்கோ சார். எனக்கு சனி ஞாயிறு தான் சார் ஆஃபீஸ் லீவு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு காய போட்டுக்கிறேன் சார். தோஷ்டம். தம்பி உனக்கு ஒர்க்க சொன்னா புரியாதா? சோறு தான் நீங்கிற சார். என்ன சார் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? எங்க இவ்வளோ நேரம் அங்கே காய போட்டுருங்க? இதான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு சார். சார் இது உங்க கொடி, தாராளமாக காய போடுங்க, தாராளமாக காய போடுங்க. அட பச்சோந்தி போயிலே சார், உங்க வீடு அங்கிட்டு போங்க சார். தம்பி இது ஏன் வண்டி விடுற இடம்? போய் அங்கே நிப்பாட்டு. ஏன் சார் நீங்கள் அங்கே நிப்பாட்லாம்ல? தம்பி இந்த வீட்டில் நான் 10 வருஷமாக குடியிருக்கேன், நான் சொல்கிறத கேளு, போய் அங்கே நிப்பாட்டு. சரிங்க சார். வந்துட்டேன் நம்ம உயிரை அவங்களுக்கு. போயா? யோ வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறது, பார்க்க போய் போயா? கீழே நிம்மதியாக தூங்கவே முடியல, எனக்கு டம் 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 டவுண்டு இருக்குது, மண்டையில் யாரோ மத்தில் வாசிக்கிற மாதிரி இருக்கு சார். வாக்கிங்லாம் போல சார், என் ஒய்ஃப் பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சார். என்ன இவன் சில்லு சில்லு நடக்கிறா, இவன் சல்லு சல்லுன்னு திரும்புறேன். உங்களுக்கு பரதம் தெரியுமோ? உங்களுக்கு பரதநாட்டியம் இஷ்டமானோ? நீங்க மலையாளியோ? அதே மலையாளியா? நீங்க ஆடுங்க, என் கண்ணார பாக்குறேன். வரதா எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, கிளம்புறண்டி. என்ன இப்போ பரதத்துலேயே பதில் சொல்கிறா? இப்போ பதிலாக முடிக்க மாட்டா போல இருக்கே. சார் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, போகலாமா? நீ கிளம்பு தம்பி. கிளம்பா, இவனும் வரமாட்டான் போல இருக்கே. சரி வரதா கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, வரண்டி. ஐயோ கூட சேர்ந்து வர்றானே. சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கவா சார்? வாரத்திலே 3 நாள் தானே ஆபீஸ்க்கே வரேன்.
இல்ல சார், வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. சரி ஓகே பாரு. தேங்க் யூ சார். ஜானி செஞ்ச விட மோசமானவனா இருப்பான் போல இருக்கே. என்னது, நீ வண்டி தேவிட்டு போயிட்டியா? இல்லை இல்லை, இன்னைக்கு வேலை இல்லை. ஏன்? ஆ, ஒர்க் ஃப்ரம் ஹோம். யாசியில் மண்ணளி போட்டான். நீங்கள் எப்பப்போ பிரியா இருக்கீங்களோ அப்பப்போ கீழே வாங்க. ஏன் 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 பரதம் கற்றுக்கிட்டான். அவங்களுக்கு தான் பரதம் ஏற்கனவே தெரியுமே. நான் கற்றுக்கிறேன். உன்னை வடக்குப்பட்டு ராமசாமி சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறேன். போயவில்ல. பாய் பாய் பாய். ஏய் படியில்ல. இவனும் ரசிக்க மாட்டான், ரசிக்கிறவனையும் விட மாட்டான். 3 weeks later. நம்ம உயிர் எடுக்கிறவனே வர்றாங்க. என்னங்க என்னாச்சு? நம்ம பைக் ஒரு இடத்துல இவனை காரை விட்டுருக்காண்டி. நான் வேற ஒரு இடத்துல போய் விட்டு வந்திருக்கேன். ஐயே ஐயே, என்ன வீடு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? புதுசாக வீடு கட்ட போகிறான் இவ்வளோ இருக்கேன். போச்சு, எல்லாம் போச்சு. இனிமேல் ஃபுல்லாக டஸ்ட்டு தான். நான் தான் கூட்டணும். ஏங்க, ஒரு புது வீட்டுக்கு வரும்போது பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா? ஏண்டி, நம்ம என்ன சொந்த வீடு அடி வாங்கி வர்றோம்? ஒத்திக்கு தானே அடி வரோம். இதெல்லாமா பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாமா பார்ப்பாங்க? பக்கத்து வீட்டில் பொண்ணு இருக்கா ஆண்டி இருக்கான்னு தானே நீ பார்ப்ப. ஏய், என்னடி தண்ணி வர மாட்டேங்குது? காலைல தானே மோட்டர் போட்டோம். ஆமாம். துணிகினி துவைச்சியா? இல்லையே, இன்னும் துவைக்கவே இல்லையே. அப்புறம் தண்ணி வரல. சரி, இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் போல. யோ, நான் காலையில் மோட்ரு போட்டேனே. சார், நீங்கள் காலையில் மோட்ரு போட்டீங்க. நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல சார். ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது சார். வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ வாட்? இனிமேல அப்படித்தான். அப்போது சம்மர் சீசன் முடிகிற வரைக்கும் தண்ணி வராதா? வரும், லாரியில் வரும். பிடிச்சி யூஸ் பண்ணிக்க. எங்கள் ரெண்டாம் மடிக்கு நான் எப்படிங்க கொண்டு போகிறது? அது உன்னோட திறமை. என் பொண்டாடி கிட்ட இருந்தா புடிச்சிட்டு வந்து ஊத்திருக்கேன். ஒண்ணு இல்ல. ஹலோ, ஹவுஸ் ஓனர் சார், எங்க சார் இருக்கீங்க? வேளச்சேரியில. உடனே வாங்க சார். 1 hour later. என்ன தம்பி, அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? சார், என்ன சார், சம்மர் சீசன்ல வீட்ல தண்ணி வராதமே சார். அதுக்கு தான் தம்பி, நான் ஏரி இருந்த ஏரியாவை பார்த்து வீடு கட்டிட்டு போயிட்டேன். அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது சார். இந்த வீட்டிலலாம் நாங்கள் குடியிருக்க முடியாது சார். நான் கொடுத்த 10 லட்சரூபாய் கொடுங்க, நான் வீடை காலி பண்ணிடுறேன். தம்பி, நீ கொடுத்த 10 லட்சரூபாவில் தான்ப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடனெல்லாம் அடைச்சிருக்கேன் சார். இதெல்லாம் தேவலா பேச்சு சார். எனக்கு என் 10 லட்சரூபா வேணும் சார். யாருனாச்சும் வீடு கேட்டு வரட்டும், நான் லீஸ்க்கு கை மாற்றி விட்டுறேன். நான் வரட்டா சார்? அடுத்த மாதத்துலேயே வீட்டு வாடகை 3000 கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துக்குனால வாடகை ஏற்றுனீங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டே இல்லை, வாடகை கம்மி பண்ணுங்க. இல்லைன்னா நான் காலி பண்ணிடுவேன். பண்ணிக்கையா? இந்த தண்ணி இல்லாத வீட்டுக்கு எவனும் வரமாட்டான், அதை மறந்துடாதீங்க. ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணிக்கையா? 3000 டீல், இல்லாட்டினா நோ. இவனும் போயிட்டா வீடு காலியாக தான் இருக்கும். சரி, பார்த்து பண்ணியா. நான் வரட்டா? வரேன் தம்பி. சார், 10 லட்சம்? ஏங்க, பாத்தியா எப்படிங்க அந்த தண்ணி இல்லாத வீட்டில் 10 வருஷம் குடியிருந்தீங்க? 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் துணி துவைப்போம், 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் குளிப்போம். அப்போ சாப்பாட்டுக்கு பாத்திரம் கழுவுறக்கலாம்? எல்லாம் ஹோட்டல் தான். அப்போ பாத்ரூம் போகிறதுக்கு பேப்பர் தான். ஆஹா, நமக்கு 10 லட்சரூபா வர்ற வரைக்கும் இந்த ஆள் ஐடியா தான் ஃபாலோ பண்ணும் போல இருக்கு. வரேன் சார். Many months later. சார், இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சார், 3 வருஷம் கழிச்சு 1 லட்சம் வாங்கி சிக்கிருக்கான். எப்படியாவது 10 லட்சத்தை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா பறந்துருவேன் சார். கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன் சார். தண்ணி எல்லாம் எப்படி சார்? தண்ணி தானே தம்பி, கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்க. என்ன சார், காத்து தான் வருது. ஐயே, எனக்கு இந்த வீடு வேணாம். தம்பி தம்பி, தண்ணிக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். ஏயோ, 3 வருஷம் கழிச்சு 1 லட்சம் வாங்கி சிக்கனாயா? அவன் தலையில கட்டி விட்டு 10 லட்சத்தை வாங்கலாம்னு பார்த்தா இப்படி கெடுத்து விட்ட. இல்ல, நான் வேற ஆள் கூட்டி வரேன் தம்பி. நீ என்னைக்கு ஆள் கூட்டி வந்திருக்க? யார் நீங்க கேளுங்க. யார் நீங்க? என்ன அப்படின்னா
திரும்பிட்டேன். வர்க் ஃப்ரம் ஹோம் நா, வர்க் ஃப்ரம் ஹோம். என்ன சொல்றா சார்? இது ஆதிய மண்ணில் பட்டாலேன்னு சொல்றது. அது எவ்வளவு நேரம் ஆறுது பாவம், கால வலிக்குமா இல்லையா? வருது காலி வலி.